வணக்க மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம லால் பகதூர் சாஸ்திரி அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லால் பகதூர் சாஸ்திரியோட பிறந்த நாள் வந்து இன்றைக்கி தான், அக்டோபர் 2, 1904 வந்து இவர் பிறந்திருப்பார். அதனால தான் இன்றைக்கி அவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவரை பற்றி குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். இதில் அவரோட அரசியல் பாதை என்ன, அவரோட டெத்தை பற்றி விசாரிக்க என்னென்ன கமிட்டிஸ் கொண்டு வந்தாங்க, ஸோ அவரை பற்றின புத்தகம் இதெல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமானது. குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இல்லை குரூப் 2 மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாகட்டும், குரூப் 2A மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாகட்டும், எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். ஏன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் இவர் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பர்சன் இல்லையா. ஸோ கண்டிப்பாக இவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ சாஸ்திரி இவர் பிறந்தது சொன்ன மாதிரி அக்டோபர் 2, 1904 வந்து பிறந்திருப்பார் உத்தரப்பிரதேஷில், ஓகேவா. ஸோ இவரோட அரசியல் பாதை அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, 1928 காந்திஜியோட ஆலோசனையின் பேரில் இந்திய தேசிய காங்கிரஸில் தீவிர உறுப்பினராக சேர்ந்திருப்பார், ஓகேவா. ஸோ 1928 INCயோட ஹெட்டாக யார் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமானது. 1929 பொறுத்தவரை, ஸோ இந்த 1928 தான் வந்து சில அந்த என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேரு வந்து சில கொள்கைகளை முன்மொழிஞ்சிருப்பார், ஓகே. ஸோ எந்த நேரு அப்படின்னா மோதிலால் நேரு அவர்கள், ஓகேவா. ஸோ அதே போல் 1929 நடந்த ஐஎன்சி மீட்டிங்க்கு வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள், மோதிலால் நேருவோட பையனால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமை தாங்கியிருப்பாங்க. ஸோ 1929 அலகாபாத் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியோட செயலாளராக சாஸ்திரி, லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இவரோட பேர் வந்து லால் பகதூர் அப்படிங்கிறது தான். சாஸ்திரி அப்படிங்கிற பட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் படித்த காலேஜில், ஸோ யார் அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த சாஸ்திரி அப்படிங்கிற பட்டம் கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஆட் பண்ணப்பட்டது தான் அந்த சாஸ்திரி அப்படிங்கிற பட்டம். 1935 இவர் வந்து உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பார். 1937 எடுத்துட்டீங்க அப்படின்னா, யூபி சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு யூபியோட நாடாளுமன்ற குழுவின் அமைப்பு செயலாளராக இருந்திருப்பார். அண்ட் 1937 நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம சிஎம்ஐ யாரை செலக்ட் இருப்பாங்க, ராஜாஜி அவர்கள், ஓகேவா. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்ட மேலவை உறுப்பினர்களாக இருந்து சிஎம்ஐ ஆனவங்க 2 பேர், ஒருத்தர் வந்து அறிஞர் அண்ணா துறை அவர்கள், இன்னொருத்தர் வந்து ராஜாஜி அவர்கள், ஓகேவா. ஸோ ராஜாஜி வந்து பதவி ஏற்றுக்கிறதுக்கு அவர் வந்து நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க காங்கிரஸில், நீங்கள் வந்து போட்டியிட்டு மக்களோட மனத்தை வென்று நீங்கள் வந்து அரசியலில் வாங்க, சோசியம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவர் வந்து அதிலெல்லாம் இல்லை, எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை, நான் வந்து இப்படி தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியான சில கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் சிஎம் ஆகியிருப்பார், ஓகேவா. ஸோ சட்ட மேலவையிலிருந்து முதல்வரான இருவர் அப்படின்னா அண்ணாதுரை மற்றும் ராஜாஜி, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 1937 மற்றும் 1946 ஐக்கிய மாகாணங்களுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக யார் பணியாற்றி இருப்பாங்க அப்படின்னா, லால் பகதூர் சாஸ்திரி. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான டேட்டா. நெக்ஸ்ட் 1940. ஸோ 1940 பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறத ஆச்சாரிய வினோபாபாவே அவர்கள் அக்டோபர் 17 வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பார் இல்லையா, முதல் தனிநபர் சத்தியாகிரகி. ஸோ செகண்ட் தனிநபர் சத்தியாகிரகி அண்ட் தேர்ட் தனிநபர் சத்தியாகிரகி யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நிறைய வீடியோஸ்ல நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளோட ரெகுலர் ஃபாலோவராக இருந்தால் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் தெரியல, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன், ஓகேவா. ஓகே, தனிநபர் சத்தியாகிரக இயக்கத்தை ஆதரித்த இவர் இதன் காரணமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஆண்டு சிறைக்கு அனுப்பப்படுறாரு. நெக்ஸ்ட்டு 1942. ஸோ 1942 என்ன நடக்குது அப்படின்னா, சிறையிலேருந்து வெளியே வராரு. ஸோ 1942 August 8 தான் என்ன வெள்ளையினை வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறத காந்தியடிகள் அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ அவர் அதில் தான் வந்து செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற கோட்டையும் சொல்லியிருப்பார். இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், பாம்பாயில், ஓகேவா. ஸோ பாம்பேயில் நடந்த காந்தியோட வெள்ளையினை வெளியேறு இயக்கத்திற்கான அழைப்பின் பேரில் மீண்டும் சுதந்திர போராட்டத்தில் குதித்தார். அங்கு இயக்கத்தை ஒழுங்கமைப்பதற்காக எங்கே போயிருப்பார் அப்படின்னா, அலகாபாத்துக்கு போயிருப்பார். அடுத்தது சுதந்திரத்திற்கு பின் லால் பகதூர் சாஸ்திரியோட அரசியல் பயணம். ஸோ 1947 August 15 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ சாஸ்திரி வந்து உத்தரப்பிரதேசத்தில் பாராளுமன்ற செயலராக நியமிக்கப்பட்டிருப்பார். அங்கிருந்து 1947 கோவிந்த் பல்லப் பந்த் தலைமையில் காவல்துறை மற்றும் போக்குவரத்து அமைச்சராக இவர் வந்து ஆயிருப்பார். யார், நம்ம லால் பகதூர் சாஸ்திரி. ஸோ இந்த கோவிந்த் பல்லப் பந்த் அப்படிங்கிறவரை நம்ம எதில் பார்த்துருப்போம் அப்படின்னா, மாடர்ன் இந்தியா, ஓகேவா, 12th படிக்கும்போது பார்த்துருப்போம். ஸோ இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு முன்வரைவு கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து வெளியிட்டது யாருன்னா, இந்த கோவிந்த் பல்லப் பந்த் அவர்கள் தான், ஓகேவா.
அடுத்தது முதல் முறையாக பெண் நடத்துனர்களை நியமித்தவர். ஓகே, அப்போ இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பெண் கண்டக்டர்ஸை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணது யார் தான் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி தான். ஓகே, ஸோ 1951 எடுத்துட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த ஐஎன்சி, ஓகே, ஸோ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட பொது செயலாளராக யார் நியமிக்கப்பட்டிருப்பாங்க, லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார். 1952 யூபியில் விதான்சபா தொகுதியில் சரோன்நாத் மற்றும் புல்பூர் மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்று யூபியோட உள்துறை அமைச்சராக தக்க வைக்கப்படுவார். ஏன்னா இவர் வந்து யூபி ரீஜியனை சேர்ந்தவர் இல்லையா, அதனால தான் யூபி ரீஜியன்லேயே எல்லாத்துலேயும் செலக்ட் ஆகிருப்பார். ஆனால் இந்திய குடியரசில் முதல் அமைச்சரவையில் ரயில்வே மற்றும் போக்குவரத்து அமைச்சராக நேருவால் அவர் அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஓகே, ஸோ யார், ஜவஹர்லால் நேரு அவர்கள் இல்லையா. அடுத்தது 1956 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 144 பேரை கொண்டு 1-2 ரயில் விபத்துகளுக்கு பிறகு இவர் என்ன பண்ணியிருப்பார்னா ராஜினாமா செஞ்சிருப்பார். ஸோ இந்த இது வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அவர் உயர்மட்ட அதிகாரியாக பொறுப்பு வகிப்பார் அப்படின்னு சொல்லி நம்பியிருப்பார். ஓகேவா, 1959 வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக மீண்டும் அழைக்கப்பட்டார். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரயில்வே மினிஸ்டராக இருக்கிறாரு, ரிசைன் பண்ணிடுறாரு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக மறுபடியும் அழைக்கப்படுறாரு. 1961 ஹோம் மினிஸ்டராக அவர் உள்துறை அமைச்சராக ஆகிறாரு. அடுத்தது லால் பகதூர் சாஸ்திரி இந்திய பிரதமராக எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான். ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து May 1964 வந்து இறந்துடுறாரு. ஸோ இவர் இறந்ததுக்கு மெயின் ரீசன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1962 நடந்த இந்தியா சைனா வாரை தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வாருக்கு அப்புறம் தான் நேரு வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போய் உடம்பு சரியில்லாமல் இறந்துருப்பார். ஓகேவா, அப்போ லால் பகதூர் சாஸ்திரி குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் கீழ் இந்திய குடியரசின் 2வது பிரதமராக ஆகியிருப்பார். ஸோ அவரை வந்து யார் தான் முன்மொழிஞ்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம காமராஜர் அவர்கள் தான் முன்மொழிஞ்சிருப்பாங்க. இவர் ஆரம்பத்தில் ஸோ இதனால தான் ஸோ லால் பகதூர் சாஸ்திரி அண்ட் இந்திரா காந்தி, ஸோ இந்த பிரதமர்கள் எல்லாம் கொண்டு வந்தது சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா காமராஜர் அவர்கள். ஸோ அதனால தான் அவரை நம்ம கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவர் ஆரம்பத்தில் வெளி விவகாரங்கள் மற்றும் அணுசக்தி துறைகளை கையாண்டார். ஆனால் பின்னர் வெளி விவகாரங்களை ஸ்வரன் சிங்கிற்கு மாற்றினார். ஸோ ஸ்வரன் சிங் நமக்கு தெரியும் இல்லையா, ஸ்வரன் சிங் கமிட்டி 1976. ஓகேவா, ஸோ இவரோட கமிட்டி ரெக்கமெண்டேஷனில் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அவர் நேரு அமைச்சரவையின் முக்கிய அமைச்சர்களை தக்க வைத்து கொண்டார். மேலும் இந்திரா காந்தி தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சராகவும் சேர்த்து கொண்டார். இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டராக யாரை, இந்திரா காந்தியை சேர்த்திருப்பார். முதல் பிரதமர் சாஸ்திரி ஒரு செயலாளரும் மூத்த ICS அதிகாரியும் அவருக்கு ஆலோசனை வழங்கினார். பின்னர் அவர் பிரதமர் அலுவலகம் ஆனதற்கு அடித்தளம் அமைத்தார். ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, அது 1977 தான் ஆக்சுவலாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு 1947 அது வந்து அந்த பிரதமர் செயலகம் அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து PMO ஆஃபீஸ் அப்படிங்கிறது 1977 யாரோட பீரியடில் ஆயிருக்கும் அப்படின்னா மொராஜி தேசாய் அவர்களோட பீரியடில் ஆயிருக்கும். ஓகே, அடுத்தது 1964 குஜராத்தோட ஆனந்த் அமுல் பால் கூட்டுறவு நிறுவனத்தை ஆதரித்து இந்தியாவுக்கு வெண்மை புரட்சியை கொடுத்தார். ஓகேவா, ஸோ இந்த இவரோட பீரியடில் தான், ஸோ இந்த இதில் தான் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வெண்மை புரட்சிக்கான ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு அதை தொடர்ந்து தான் 1917 அந்த டைமில் வந்து இந்த ஒயிட் ரெவல்யூஷன், ஸோ வந்து வெண்மை புரட்சி யார், நம்ம வர்கீஸ் குரியன் இல்லையா, ஸோ அவர் வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகேவா, 1965 ஆனந்தில் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தை நிறுவினார். இந்த டேட் வந்து ரொம்ப முக்கியம், இதுக்கப்புறம் வர பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். இவரோட பீரியடில் என்னெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான். 1965 நாட்டில் வளர்ந்து உணவு நெருக்கடியை எதிர்த்து போராடுவதற்காக பசுமை புரட்சியின் தொடக்கத்தை அவர் தொடங்கினார். ஓகே, ஸோ இந்த டைமில் என்ன ஆகும், உணவு நெருக்கடி வரும் இல்லையா. ஸோ அந்த 60-61 பீரியட்லேயே என்ன ஆயிரும், கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத MS சுவாமிநாதன் அவர்களோட வழிகாட்டுதலின்படி கொண்டு வருவாங்க. ஸோ 7 மாவட்டங்களில் கூட வழிகாட்டும் திட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது January 1965 விவசாய விலை ஆணையம் APC அப்படிங்கிறத அமைச்சிருப்பாங்க. ஸோ இதே இயரில் தான் என்ன ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா FCI அப்படிங்கிறதும் அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஃபுட் ரிலேட்டடான அந்த நிறுவனங்கள் எல்லாம் எப்போதான் அமைக்கப்பட்டிருக்க அமைப்புகள் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி பீரியடில் தான்
அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ ஃபுட் ரிலேட்டடாக கேட்டாங்க அப்படின்னா யாரை சூஸ் பண்ணணும், லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை சூஸ் பண்ணணும் ஓகே. ஸோ அது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனம். அடுத்தது தேசிய விதைகள் கழகம் அப்படிங்கிறதும் இவர் பீரியடில் தான் அமைக்கப்பட்டிருக்கும். மத்திய கிடங்கு நிறுவனம் அப்படிங்கிறதும் இவர் இவர் பீரியடில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது இந்தியா சிலோன் ஒப்பந்தம், பண்டார நாயக்கா அண்ட் சாஸ்திரி ஓகேவா. ஸோ சிலோனில் யார் பிரதமராக இருந்திருப்பாங்க அப்படின்னா பண்டார நாயக்கா ஓகேவா. சிறிமாவோ பண்டார நாயக்கா ஸ்ரீலங்காவோட ஃபர்ஸ்ட் பெண் பிரதமர் அண்ட் இப்போ செகண்ட் பெண் பிரதமர் 2024 தான் எலெக்ட் ஆயிருக்காங்க இல்லையா. ஸோ யாருன்னா அனுரகுமார் அத்திசாகா அப்படிங்கிறவங்க ஓகே. ஸோ இந்த 1964 இருநாட்டு பிரதமர்களுக்கும் இடையே கையெழுத்தானது ஒரு ஒப்பந்தம் ஓகேவா. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரிட்டானியர்கள் இருக்காங்கல்ல அங்கே அழைத்து சென்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்களோட வாரிசுகளான சிலோன்னா இப்போ ஸ்ரீலங்கா நம்ம சொல்கிறோம் இல்லையா, சிலோனில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களின் நிலை மற்றும் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் தான் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கும் ஓகே. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1964. ஸோ 1965 வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ 1962 இந்தியா சைனா வார், 1965 பீரியடில் வந்து உங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் இடையில சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த டைமில் ஆப்ரேஷன் ஜிப்ரால்ட் அப்படிங்கிற ஒன்று. ஸோ அதுலேயுமே சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பர்மா, ஸோ பர்மாவுக்கு போய் அங்கேயுமே இந்தியர்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருப்பார். ஸோ இது எல்லாமே ஸோ அவரோட பீரியடில் வந்து பர்மா அண்ட் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது லால் பகதூர் சாஸ்திரியோட மரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 11, 1966 தாஷ்கண்ட் ஓகேவா. ஸோ தாஷ்கண்டுக்கு போயிருக்கிறப்ப உஸ்பெகிஸ்தானில் இருக்கிற தாஷ்கண்ட். ஸோ தாஷ்கண்டுக்கு போயிருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவர் சில சயின்ஸ் பண்ணுறதுக்காக போயிருப்பார். அந்த சமயத்தில் ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஸ்லோ பாய்சன் அந்த மாதிரி கொடுத்து அவரை கொண்டுட்டதா சில கான்ட்ரோவர்சிஸ் இருக்குது. அவரோட டெத்து வந்து எதனால் என்ன ரீசன்னால் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்குமே யாருக்குமே கரெக்டாக தெரியாது ஓகேவா. ஸோ அதுதான் உண்மை. பட் அவர் இறந்தது ஜனவரி 11, 1966. ஸோ இதே ஜனவரி 11, 1932 ஒருத்தர் இறந்திருப்பார், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர். அவர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் 1977 ஓகேவா, ஸோ ஜனதா கட்சி அரசாங்கத்தால் சாஸ்திரியோட மர்ம மரணம் குறித்து விசாரிக்க ஒரு குழு அப்படிங்கிறத நிறுவியிருப்பாங்க. அந்த குழு யார் தலைமையில் அப்படின்னா ராஜ் நரேன் அப்படிங்கிறவர் தலைமையில். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட டெத்தை பற்றி விசாரிக்க என்னென்ன கமிட்டிஸ் எல்லாம் நிறுவப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அது வந்து ரொம்ப முக்கியம் எல்லாமே. அப்போ ராஜ் நரேன் கமிட்டி அப்படிங்கிறத, ஸோ இப்போ சுபாஷ் சந்திர போஸோட கமிட்டிஸ் கூட இந்த நேம் கொடுத்தா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். இந்த ராஜ் நரேன் குழு கமிட்டி அப்படிங்கிறது லால் பகதூர் சாஸ்திரியோட டெத்தோட ரிலேட்டடானது. அடுத்தது எம்எல் வர்மா அப்படிங்கிறவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்தில் என்னென்னா லலிதா கே ஆன்சு அப்படிங்கிற புத்தகம் 1978 வெளிவருது. ஸோ அதில் வந்து அவரது மரணத்தோட துயரமான கதையை அவரது மனைவியான லலிதா தேவி விவரிக்கிறார் ஓகேவா. ஸோ அதனால தான் அதோட பேர் லலிதா கே ஆன்சுன்னு வைக்கிறாங்க. 1966 அவர் இறந்தப்புறம்தான் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுது. ஸோ அதே பெயரில் அதே இயரில் 1966 அந்த முத்திரை தபால் முத்திரையெல்லாம் வெளியிடுறாங்க. அடுத்தது இவர் எப்போதும் அண்டை நாடுகளுடன் அமைதியான வழிகளில் நல்லுறவை பேண விரும்பினதால் இவரை அமைதியின் மனிதன் என்று செல்ல பெயர் பெற்றார் ஓகேவா. ஸோ அமைதியின் மனிதன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு பிரதமர் யார் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி. அதே போல் முசோரியில் இருக்கிற ஐஏஎஸ் பயிற்சி நிறுவனம் இவரின் நினைவாக லால் பகதூர் சாஸ்திரி நேஷ்னல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஓகே. ஸோ இதான் வந்து லால் பகதூர் சாஸ்திரியை பற்றி நமக்கு தெரியாத விஷயங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு குரூப் 1 லெவலுக்குமே போதுமானது ஓகேவா. ஸோ ரொம்பவே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த PDF வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுக்குறேன். அண்ட் வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இதே போல இன்னும் என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.